திறந்து கொண்டு போய் திறந்து கொண்டு என்னுடைய பல தலைவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாவட்ட அமைப்பாளர்களை ஏற்றுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய பிரதேச உறுப்பினர் சார்பாக ஒருவரையும் தொடர்ந்து தங்களுடைய பிரதேச உறுப்பினரும் சிறு நிபுணர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து கட்சியினுடைய மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் செட்டிக்குளம் பகுதியில் ஒரு காரியாலயம் திறக்கப்படுது. நான் இது மோகன் சொல்லுகின்ற போதே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னான். அதை போக சொல்லுவோம். நல்லா இப்போ நாங்கள் காரியாலயம் புறக்கிறது சேர்ந்து ஒரு எவ்வளோ ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஆறு மாதம் ஆறு கிழமையில் கூட்டுகிறது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இல்லாமல் இனிமேல் திறக்கக்கூடிய காரியாலயங்கள் இயங்கி தொடர்ந்து இயங்கி இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு இருந்த அந்த மக்கள் ஆதரவு செல்வாக்கு இவைகளை மீண்டும் பெறுவதற்கான முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும். எடுப்பதன் மூலம் மீண்டும் எங்களுடைய இயக்கம் சக கட்சி இவைகள் ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சிகளாக இந்த பகுதியிலே திகழ வேண்டும். அதற்கான முழு முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது எங்களுடைய தோழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிச்சயமாக வேற்று மகள் இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த வேற்றுமகளை களைந்து ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். எண்பதுகளிலே அதற்கு முந்தைய காலங்களிலே எல்லாம் எண்பதுகள் தொண்ணூறு இந்த காலங்களிலே எல்லாம் எங்களுடைய கட்சி மிக பலம் பொருந்தி இயக்கம் கட்சி இரண்டுமே மிக பல புரோட்டாக இருந்தால் என்ன டிபிஎல்லவாக இருந்தால் என்ன இரண்டுமே மிக பலமான ஒரு வன்னிதானங்களுடைய அடிப்படை இடமாக இருந்திருக்கின்றது பேஸாக இருந்திருக்கின்றது பெரிய அளவில். அதை மீண்டும் கட்டி எடுக்க வேண்டும். அந்த காலத்திலே எங்களுக்கு இராணுவ பலம் இருந்தது. அந்த பலத்தை இப்போது இருக்க முடியாது. அந்த பலம் இல்லாமலே நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அப்படியாக கட்டியெழுப்புகின்ற போது இயக்க தோழர்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையான நிலைப்பாடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பாக சில பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக இருக்கும். அவைகளை களைந்து நாங்கள் வேலை செய்வதன் மூலம் இந்த எங்களுடைய இயக்கத்தை மீண்டும் கட்டியெழுப்பலாம். ஏனென்றால் இன்று மக்களுடைய தேவைகள் மிக அதிகம். அன்பிருந்த அளவு தேவைகள் இன்றும் இருக்கின்றது. பல விடயங்கள் செய்யப்படவில்லை. இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சவாலாக தமிழ் மக்களுக்கு வர இருக்கின்றது வந்திருக்கின்றது இன்றும் இருக்கின்றது. பல இடங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் பல தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே தமிழ் மக்களுடைய அந்த அடையாளங்களையே இல்லாமல் பண்ணுகின்ற அளவிலே இந்த புதகுரல் ஆராய்ச்சி என்ற ரீதியிலே அங்கிருக்கக்கூடிய பல விஷயங்களை எங்களுடைய தங்களுடைய இடங்களாக அடையாளப்படுத்தி அந்த இடங்களை எல்லாம் கையகப்படுத்தி அந்த இடங்களிலே சிங்கள மக்களை குடியேற்றி எங்களுடைய காணிகளை படைப்பது அதை விட வேறு வேறு பல துறைகளிலே இப்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லை, இந்த வடக்கு மாகாணம்தான் இன்று ஓரளவுக்கு தமிழ் மக்களுடைய குடிப்பரம்பல் பெரிதாக இருக்கின்றது. அதையும் குறைக்க வேண்டும் என்ற ரீதியிலே பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன.
நிச்சயமாக இங்கு வந்து அன்று கூடிய அளவுக்கு இந்த முல்லைத்தீவு பக்கத்தாலும் இங்கே மன்னார் பக்கத்தாலும் வேறு பெரும்பான்மையினம் அல்லது முஸ்லீம் மக்களை குடியேற்றுவதன் மூலம் தமிழ் மக்களுடைய அந்த குடிப்பரம்பலை குறைக்க வேண்டும், குறைப்பதன் மூலம் அந்த தாயக கோட்பாடு என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் பெரிய அளவிலே எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அவைகளெல்லாம் இருக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒன்று எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை மாத்திரமல்ல, மற்ற தமிழ் கட்சிகளுடன் ஒரு ஒன்றாக வேலை செய்து இந்த நிலைமைகளை மாற்றுவதன் மூலம்தான். ஏனென்றால் இன்று கூட்டமைப்பு எடுத்துக்கொண்டால் கூட மிகவும் பலவீனமான நிலையிலேயே இருக்கின்றது, மிக பலவீனமாக பின்னடை ஒன்றை கண்டிருக்கின்றோம். அவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு ஒவ்வொரு கட்சியின் தந்தனுடைய பலத்தை கூட்டுவதன் மூலம்தான் கூட்டமைப்பை பலமாக முடியும். ஆகவே முதலில் எங்களுடைய கட்சிகளுடைய பலம், எங்களுடைய கட்சிகள் பலமாக இருந்தால்தான் கூட்டணியில் கூட ஒரு சமனான அளவிலே ஒவ்வொரு கட்சியும் தன்னை சமனாக வைத்துக் கொள்ளக்கூடியதிலே, இதிலே பெரிய கட்சி தாய் கட்சி என்ற நிலைப்பாடுகள் இல்லாமல் அனைத்து கட்சிகளும் சமனாக வரக்கூடிய இடத்திலே நாங்கள் செயற்பட வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் அனைவரும் உணர்ந்து அதை செய்வோம், செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஒவ்வொரு தோழரிடம் நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் அதை எப்படி செய்வது என்ற ஒரு நிலைப்பாடுகள், சில வேளைகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அவைகளெல்லாம் மறந்து என்றால் இதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கடந்த காலங்களில் நன்றாக முக்கியமாக இருக்கக்கூடிய பலர் நன்றாக செயற்பட்டு மக்கள் மத்தியிலே மிக செல்வாக்கு பெற்றிருந்தவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவரை ஒரு பொருட்டாக நாங்கள் எடுக்க முடியாது, அதே நேரத்தில் அவரை தனிப்பட்ட கருத்தாக அவர் பார்க்க முடியாது. என்றால் அவர் இன்று அமைச்சராக பதவியேற்று ரெண்டு முன்னால் தான் இன்றைக்கு ஒரு கிழமைக்குள் எடுத்திருக்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அவர் இதே கருத்தை பல தடவைகள் தமிழ் மக்களுக்கு விரோதமான கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார். நான் கூறியது போல இந்த அரசாங்கத்திலே இப்படியான விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்வது என்பது அவர் கூறியது இப்போது தடை செய்வதை பற்றி கூறவில்லை, அன்பு செய்திருக்க வேண்டும் என்றுதான் கூறினார். புலிகள் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தடை செய்திருக்கலாம், செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை கூறியிருக்கின்றார். அது நிச்சயமாக அது செய்ய முடியாது, செய்வதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை. நிச்சயமாக அப்படியான ஒரு காரணத்தை நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். மிக பக்குவமாக ஜனநாயக ரீதியிலே பல எல்லா விடயங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக ரீதியிலேயே தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. சில விஷயங்களை அவர்கள் தடுக்கின்ற போது அதை கூட நாங்கள் ஜனநாயக ரீதியிலே தான் நீதிமன்றங்களூடாக அதை அணுகுவதுமே தவிர அதை ஜனநாயகத்தை மீறி நாங்கள் செயல்படவில்லை. ஆகவே நிச்சயமாக அவர்களால் தடுக்க முடியாது, தடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவும் மாட்டோம். அதே நேரத்தில் தடுக்கின்ற நிலைமை வந்தால் அதை எந்த அளவுக்கு சென்றிருந்தான்னா அதை முறியடிப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம்.